ஒரு சேல்ஸ்மேனாக தன்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி இன்றைய தினம் கிட்டத்தட்ட 86 பிரான்ச்சஸோடு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ரீட்டைல் ஸ்டோராக இந்த கம்பெனி இருக்குது. நான் சொல்கிற பிராண்ட் வந்து வசந்த் அண்ட் கோ. இதை உருவாக்கியவர் எச் வசந்தகுமார் அவர்கள், கன்னியாகுமரி தொகுதியோட பாராளுமன்ற உறுப்பினரும் கூட. இவர்கிட்ட அரசியல், சமுதாயம், அவரோட சொந்த வாழ்க்கையில் அவர் சந்தித்த சவால்கள், வெற்றிகள், இதை பற்றியெல்லாம் பேச போகிறோம். வணக்கம். தள்ளுறதுக்கு உள்ள ஒரு சக்தி வருது பாருங்க. அந்த வண்டியாக எனக்கு விஜிபி உதவி செய்து. ரஜினியும் கமலும் தேசிய கட்சியான காங்கிரஸோடையோ இல்லை அதிமுக திமுகவோட இருந்தால் தான் ஷைன் பண்ண முடியும். விஜய் வந்து எப்பவுமே அந்த டச்சில் தான் இருக்கார். ஆனால் வர வாய்ப்பு இருக்கா விஜய்? வந்து உன் வீட்டில் 5 பேர், ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய்க்கு 5000 ரூபா கொடுத்தேன் சார். கமிஷன் இல்லாத நாடு இல்லை சார். 1%, 2% இருந்து. வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்க. எப்பவுமே கோட் ஷூட்டு வசந்தகோனா கோட் ஷூட்டு அந்த இது இருக்கும். இப்போ வந்து வேட்டி ஷர்ட் இருக்கீங்க. பார்வையை கொஞ்சம் மாற்றணும். இல்லை, மாற்றிட்டீங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் மேலேருந்து அரசியல்வாதியாக 100% மாறிட்டீங்களா? இல்லை, எப்பவுமே அரசியல்வாதி தான். அதாவது பிறந்ததுலேருந்தே அரசியல்வாதி தான். உங்களோட ஃபஸ்ட்டு வெற்றி படி எப்போ? நீங்கள் ஒரு சேல்ஸ்மேனாக உங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி, அது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். அது விஜிபி தான். ஆமாம். ஒரு வாழ்க்கையில் தவழ்ந்துகிட்டு இருக்கிற குழந்தை நின்று ஒரு வண்டியை தள்ளுறதுக்கு உள்ள ஒரு சக்தி வருது பாருங்க. அந்த வண்டியாக எனக்கு விஜிபி உதவி செய்து ஆரம்ப கட்டம். அது 1971 வைங்களா. ஸோ அதுதான் வாழ்க்கையில் வந்து எனக்கு வந்து ஒரு உந்து சக்தி. இந்த பிஸ்னஸ் மைண்டும் சின்ன வயசுலே இருந்து. எங்கள் ஊர் கோயில் திருவிழானா அங்கே சர்பத் வைப்போம். கன்னியாகுமரியில் அங்கே சின்ன கடை வைப்போம், பலூன் வியாபாரம் பண்ணுவேன். ஸோ இந்த வியாபாரங்கிறது ஒரு உடலோட உணர்வோடு ஒட்டியதாக இருந்ததுனால விஜிபியில் வந்த பிறகும் சேர்ந்ததுலேயே இருந்து எப்படியாவது நம்மளும் ஒரு பெரிய ஆளாக வரணுங்கிற மைண்டு எனக்கு எப்பவும் இருந்துக்கிட்டு இருந்தது. நீங்கள் வெளியே வந்துட்டோன்னு முதல் முதல்ல உங்கள் கடையை ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த அந்த வேல்யூஸ், கோர் வேல்யூஸ் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் என்ன? பில்லு போடாமல் விற்க மாட்டேன். அப்பத்துலேருந்து அந்த காலத்தில் ஆரம்பத்திலே இருந்து பில்லு போட்டு தான் விற்பேன். காரணம் அதுதான் ஒரு ரெஃபரன்ஸு, நமக்கு மட்டும் இல்லை வாங்கினவங்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் ஒரு ரெஃபரன்ஸு அந்த பில்லு தான். அதை விட மேலாக ஒன்று என்னென்னா, கொடுத்த செக்கு பாஸ் ஆகணுங்கிற ஒரு மைண்ட் எனக்கு எப்போவுமே இருக்கும். வசந்தகுமார் செக்கா, அது ரிசர்வ் பேங்கில் இருக்கிற ஒரு பணம் மாதிரி அந்த செக்குக்கு வேல்யூங்கிறத ஆரம்ப காலத்திலேயே இருந்து நிரூபிச்சிருக்கேன். அப்படியே பணம் இல்லைன்னு சொன்னால் யாருக்கு கொடுத்துருக்கிறேனோ, இப்போ நாளைக்கு காலையில் பேங்கில் போடுவாங்கன்னா இன்றைக்கு சாயங்காலம் அந்த ஆஃபீஸில் போய் இருப்போம். இல்லை நான் இருப்பேன், ஐயா நாளைக்கு போடாதீங்க, ஒரு 10 நாள் கழிச்சு. ஸோ அந்த உணர்வு நம்மளை தட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கும். நீ வந்து செக்கு கொடுத்துட்ட, அதில் பேங்கில் பணம் இல்லை, எப்படியாவது பாஸ் ஆகணும், இந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கிறனால என்னை விரட்டுறது அது. யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னா எந்த ஒரு விஷயத்த சொல்லுவீங்க? அதாவது எந்த ஒரு யங்ஸ்டர்ஸும் ஒரு பிஸ்னஸில் வரலாம். ஏன் எல்லோரும் சாதாரணமாக நான் சொல்கிறது என்னென்னா, ஆலமரத்துக்கு கீழே போய் ஒரு செடியை வச்சு நீ வளரணும்னு நினைக்காத. ஆலமரம் ரொம்ப பெருசு. அது தான் பெருசு மட்டும் இல்லை, மற்றவர்கள் வளராமல் இருப்பதற்குள்ள சூரிய ஒளி அது கொடுக்காது உங்களுக்கு. அந்த ஆலமரத்துக்கு குணமே படர்ந்து விரிந்து அதுலேயும் இடம் கேப் இருந்தால் வேரை விட்டுட்டு யார் உள்ளே வந்து நுழைஞ்சாலும் அதை வாழ விடாது. காரணம், சூரிய ஒளி இல்லாமல் மனிதனும் வாழ முடியாது, நம்ம மிருகங்களும் வாழ முடியாது, தாவரமும் வளர முடியாது. அதனால் அந்த மாதிரி இடத்துல போய் நீ சோதனைக்கு போகாத. அந்த ஆலமரத்தை தாண்டி போ, எங்கே வேணாலும் நிற்கலாம். நீ அங்கே நின்றுட்டு சுற்றுமட்டும் பாரு. நீ செய்கிற தொழிலில் காம்படிஷன் என்ன, நீ கொண்டு வர ஒரு தொழிலில் வந்து மற்றவர்கள் எல்லாத்தையும் இருக்கும், நீ என்ன வித்தியாசமாக கொண்டு வர. இதெல்லாம் ஒரு தடவைக்கு 4 தடவை நீ நானே உன்னைத்தான், நீ தன்னைத்தானே தான், தன்னைத்தானே நம்ம கேள்வி கேட்க கேட்க அதில் உள்ள மைனஸ் பாயிண்ட்டை மைண்டு சொல்லும். நீ இதை சொல்கிறீங்க, நான் மைனஸ் எப்படி இருக்கேன்னு. அப்போ அதை தீர்க்கறதுக்கு நீங்கள் சிந்திப்பீங்க. அதுதான் அந்த சிந்தனை வந்து மாறி மாறி வரைச்சியும் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரணும். ஆனால் கன்க்ளூஷன் வந்த பிறகு நீங்கள் பயந்துடப்படாது. ஐயோ நம்ம ஆரம்பிச்சிட்டோமே, இது நம்ம நல்லா இருக்குமா, அம்மா அப்பாட்ட சொல்லிவிட்டு இல்லை வேலையை விட்டுட்டு வந்திருக்கோம், இவ்வளோ கடன் வாங்கி போடுறோமே, இது சக்ஸஸ் ஆகுமாங்கிற பின்னோக்கி பார்வையே இருக்கக்கூடாது. வாடா பார்த்துக்கலாம், அடிச்சுக்கலான்ற மாதிரி இருக்கணும். இன்னொரு விஷயம், எல்லாம் ஆச்சரியப்படுற விஷயம், வசந்தகுமார்னா சேரில் சுற்றுறது, அந்த ஐடியா எப்படி வந்தது அது? அது எப்படின்னா, எப்போவுமே ஒரு படத்தை நீங்கள் கேமரா பீப்புள் உங்களுக்கு தெரியும். அதாவது கேமராங்கிறது ஒரு ஸ்டில் மாதிரி அப்படி நிற்கும், இல்லை அப்படி நிற்கும், அப்படி நிற்கணும்.
அப்போ இந்த ஃபோட்டோ வரைச்சுமையும் அந்த ஃபோட்டோவோடு சேர்ந்து ஒரு ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கச்சும் என்ன ஆகுன்னா ஒரு பார்வை அடிஷ்னலாக வரும். நீங்கள் நடந்து போய்கிட்டு இருப்பீங்க, 100 பேர் 200 பேர் எல்லோரும் நேராக பார்த்து போவீங்க. ஒரு மனிதன் மட்டும் அப்படி திரும்பி பார்த்தான்னா நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்க, என்னடா இந்த ஆளை மட்டும் திரும்பி பார்க்குறான்னு. அது மாதிரி தான் இந்த லாஸ்ட்டில் ஒரு திரும்பி வரைச்சுமே அது ஒரு அட்ராக்ஷன். அது ஆமாம், அதோட ஒரு சிரிப்போ அது மனசில் நிற்கும். இப்போது சார் உங்கள் பசங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ்குள்ளே வந்துட்டாங்க, வினோத் அண்ட் விஜய். அவங்க புதுசாக கொண்டு வந்த விஷயம் உங்களை சந்தோஷப்படுத்த விஷயம் என்ன? இல்லை, அவர்கள் கொண்டு வரது நமக்கு ஒத்துக்கொள்ளாமல் தான் இருக்கும். பொதுவாக சினிமாங்கிறதெல்லாம் எனக்கு ஒத்துக்கொள்ளாது தான். பட் அவங்களுக்கு ஒரு கம்பல்சனில் சரி வந்தால் ஒருவேளை லாட்ரி அடித்தாலும் அடிச்சுமேங்கிற உள்ளூர ஒரு சுயநலம் இருந்தனால அது விட்டு அந்த அளவு சக்ஸஸ் வரல. ஆனால் பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டுருக்காங்க. பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்கன்னா என்னை விட கொஞ்சம் ஜாஸ்தி. அதாவது அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி வருது பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறாங்க ஆன்லைனில் இதை பண்ணலாம், யூடியூப்பில் இதை பண்ணலாம், அதில் இதில் பண்ணலாம், அமெரிக்காவில் எப்படி இருக்குது, லண்டனில் எப்படி இருக்குன்னு அவங்க சொன்னால் எனக்கு அறிவு அங்கே வர போகணும்ல. நான் ட்ராவல் பண்ண ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை எனக்கு முதல்ல 80% கிடையாது. ஆமாம் ஏக்க ஒரு காரியம் வரைச்சுமே அவங்க 10 நேரம் மாற்றி மாற்றி பேசி தான் நான் ஓரளவு அக்செப்ட் பண்ணுவேன். இப்போ நம்ம டிவி நடத்திக்கிட்டு இருக்கேன், நான் கிட்டத்தட்ட 13 வருஷம் நானே நடத்திருந்தேன். சின்னவன் சொன்னால் சரி நான் அப்போ நானே நடத்திக்கணும்னா கையில் கொடுத்துட்டேன். இப்போ இன்றைக்கு நேற்று எங்களுக்கு சந்தோஷம் என்னென்னா எங்கள் டிவி 34 பாயிண்ட் வந்திருக்கு டிஆர்பியில். ஆக அது ஒரு சந்தோஷம், இன்னும் டெவலப் பண்ணணுங்கிறது இருக்குது. அதனால் ஒத்துக்கொள்ளக்கூடிய காரியங்களை சொல்லச்சியுமே ஒத்துக்கொள்ளலாம். மார்க்கெட்டிங் ப்ராடக்ட் வகையில் நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு தெரியும் அது எவ்வளோ கண்ட்ரோல்னு. அதை மீறி இப்போ எங்களுக்கு சாப்பு போட்டிருக்கோம், இந்தியாவிலே நாங்கள் தான் முதல்ல போட்டோம், அது பெரியவன் தான் கொண்டு வந்தது. அப்போ இந்த பெரியவங்க கொண்டு வந்தோன்னா அதில் நான் தலையிடுறதில்லை, கோடிக்கணக்கான ரூபா அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் எங்களுக்கு என்ன லாபம்னா ஒரு பட்டனை தட்டினோடனே ஃபுல் ஹிஸ்ட்ரி இன்றைக்கி வந்துடும். இன்றைக்கு சேல்ஸு, போன வருஷம் என்ன சேல்ஸு, போன வருஷம் என்ன லாபம், இந்த வருஷம் என்ன லாபம், என்ன நஷ்டம், எவ்வளோ ப்ராடக்ட்டு கூடுதல் குறைவு இருக்குங்கிற எல்லா டீட்டெயிலும் ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்து டேபிளில் வச்சுருக்கலாம். கிட்டத்தட்ட 2 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. 2,60,000 ஓட்டில் ரொம்ப பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லா ப்ரீ போல்லையும் எக்ஸிட் போல்லையும் சொன்ன விஷயம் பொன் ராதாகிருஷ்ணன் தான் ஜெயிப்பாருன்னு சொன்னாங்க, இது எப்படி சாத்தியம் ஆச்சு? ராகுல் காந்தி வரணுங்கிற ஒரு பரவலான சவுத்தில் தமிழ்நாட்டில் கேரளாவிலெல்லாம் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ஆகணுங்கிறது ஒரு பாயிண்ட் ஒன்று. ரெண்டாவது மதசார்பின்மை, மதசார்பின்மையை வந்து காங்கிரஸ் வச்சுருக்கோம், எல்லாரையும் அணைச்சி போகுங்கிற நம்பிக்கை. அது இந்துவாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் எல்லாரையும் அணைச்சி போவாங்கன்னு. ஏன் மாவட்டத்தை பொறுத்தவரையில் அங்கே கிறிஸ்டின் இந்து ஏகதேசம் ஈக்குவலாக இருப்பாங்க, 4% 3% முஸ்லீம் இருப்பாங்க. ஆனால் ராதாகிருஷ்ணனை தோக்கடிக்க முடியாதுன்னு எப்படி சொன்னாங்கன்னா அவர் ஒரு இந்து, ஏற்கனவே அவர் சாதாரணமாக ஒரு 3 லட்சம் ஓட்டை வச்சுருக்காரு, ஒரு மத்திய அமைச்சர், 2 தடவை இருந்தவர், அங்கே 2 பாலத்தை கட்டியிருக்காரு, இங்கே ஒரு ரோடு போட்டிருக்காரு, வசந்தகுமார் வந்து என்ன செய்ய முடியும் ங்கிற மாதிரி ஒரு இது கட்டோம்னா பத்திரிகையாளர்களே டிவிக்காரங்க கூட 1% எனக்கு கம்மியாக தான் போட்டாங்க, பிரபலமான டிவி கூட. இருந்தாலும் ஏன்னா வந்து முதல் அங்கே பிரச்சாரம் ஆரம்பித்த அன்றைக்கே சொன்னால் 3 லட்சம் ஓட்டில் ஜெயிப்பேன்னு. அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சுன்னா நாங்கள் உள்ளே போச்சுமையும் கன்சாலிடேட் ஆகிட்டு ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டராக வரணும், இந்த மைனாரிட்டி எல்லாருமே அவங்களுக்கு கிட்டே இருந்தால் தான் பாதுகாப்பு, ப்ளஸ் நானும் ஒரு ஹிந்து. ஸோ அந்த 2 ஹிண்டுலேயும் அந்த 49% ஆளுக்கு பாதி எடுத்தால் கூட எனக்கு 50+20 வந்துருதில்ல, 20-23 வந்துருதில்ல. ஸோ அதனால தான் நான் அந்த 3 லட்சம் நம்பர் கேம் நல்லா இருந்தேன். மக்களுக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு 30 வருஷமாக கன்னியாகுமரி மாவட்டம் இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் பண்ணது அங்கே எஃபெக்ட் ஆகுது. இந்த JCP வாங்கிறது, 54 குளங்களை தூர் வாங்கிறது, பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, பள்ளிக்கூடங்களுக்கு செய்கிறதெல்லாம் அது பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் தானே தெரிஞ்சுட்டு. நீங்கள் காமராஜர் பார்த்து அரசியல் வந்தீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும், காமராஜரோட உங்களுக்கு உயிர், காமராஜர் தான் உங்களுக்கு ரோல் மாடல். காங்கிரஸ் தவிர மற்ற கட்சியில் வந்து எந்த லீடர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கம்யூனிஸ்டில் இருக்க நல்ல கண்ணு ஐயாவை பிடிக்கும். அதாவது அவர் வந்து சின்ன வயசுலேயே இருந்து அரசியலில் நுழைஞ்சி அப்பொழுக்கட்ட மனிதராக அரசாங்க வீட்டிலே இருந்தவர் அவர் ஐயா. நல்ல கண்ணு எனக்கு பிடிக்கும், எனக்கு அதிகமாக ஒன்றும் பழக்கம் கிடையாது, பிறந்தநாளுக்கு முடிஞ்சால் அவர்கிட்ட போவேன். இருக்கிறதுலே அவர் நல்ல கண்ணு ஒரு ஆள், கொஞ்சம் எனக்கு பிடித்தமான. யங்ஸ்டர்ஸ் அரசியல் வரணும்னா அவங்களுக்கு இருக்கிற ஒரு அபிப்ராயம் என்னென்னா நல்லவங்க ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு பர்செப்ஷன் இருக்குது.
இப்போ நல்லக்கண்ணு பற்றி நீங்கள் சொன்னீங்க. நல்லக்கண் வந்து ரொம்ப நல்லவர், நேர்மையானவரும் தெரியும். இது வரைக்கும் அவர் எலக்ட்ரல் போல்ஸில் ஜெயிச்சது கிடையாது. எங்கே இல்லைன்னா அவங்க கட்சி ஜெயிச்சிருக்கு. கட்சி ஜெயிச்சிருக்கு. அவர் அவர் நிற்கலன்னுவீங்களா? அவர் ஜெயிக்கல தெரியல எனக்கு. இது வந்து இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு இது ஒரு டிசப்பாயிண்ட் ஆகும். அப்படி இல்லை. இப்போ நாலு கம்யூனிஸ்டுக்காரங்க பார்லிமெண்ட்லேயே இருக்காங்க, சட்டமன்றத்தில் தான் ரெப்ரஸன்டேஷன் இல்லையே. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கூட இப்போ நீங்கள் வந்து ரஜினி கட்சி ஆரம்பிக்கணுங்கிறாரு, கமல் ஆரம்பிக்கணுங்கிறாரு. இந்த ரெண்டும் தான் புதுமுகம் அரசியலுக்கு. ஆனால் ஒரு திமுக, ஒரு காங்கிரஸ், ஒரு அதிமுகவை எதிர்த்து இவங்க தனியாக நின்று ஜெயிக்க முடியுமாங்கிற கால்குலேஷன் தான் முக்கியம். இந்த இளைஞர்கள் வந்து வேகமாக போகலாம், நான் வந்து ரஜினி கட்சியில் போகிறேன் இல்லை கமல் கட்சியில் போகிறேன், எப்படியா நாங்கள் ஜெயிச்சிடும், அது கஷ்டம். ரஜினியும் கமலும் தேசிய கட்சியான காங்கிரஸோடையோ இல்லை அதிமுக திமுகவோட இருந்தால் தான் ஷைன் பண்ண முடியும். முதல்ல நீங்கள் அவங்க அப்படி தான் செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிடி வரணும், இல்லைனா என்ன ஆகுனா அவங்க நாளடைவில் கரைஞ்சிருவாங்க. மெஜாரிட்டி வந்து மைனாரிட்டியை அமைக்கிறோம். இப்போது விஜய் வந்து ஒரு பெரிய ஆலோசனையில் தான் இருந்தார், இப்போ வேண்ட டச்சில் தான் இருக்கார். அவருக்கு ஒரு வாய்ப்பு போன தடவை நாங்கள்லாம் நினச்சி ஒன்றும் பண்ணோம், பட் அது ஒன்றும் நடக்கலை. அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிச்சயமாக இருக்குது. அது காங்கிரஸ் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ காங்கிரஸில் வர வாய்ப்பு இருக்காது? வாய்ப்பு இருக்குது, அது காலம்தான் பண்ணணும். ஏன்னா நாங்கள் வந்து காங்கிரஸ் வந்து திமுக உடன்பாடில் இருக்கோம், இது காலமாக இருக்கும். எந்த ஒரு மூவும் நாங்கள் புதுசாக பண்ணச்சுமையோ அட்லீஸ்ட்டு நாங்கள் ஸ்டாலின்கிட்ட கன்சல்ட் பண்ணுவோம். கூட்டணி முறிவு இல்லாமல் அவ்வளோ அவங்களோட நீங்கள் பேசி நீங்கள் வர்றதில் தப்பு இல்லைன்னு. ஸோ அந்த மாதிரி வந்தால் எங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்கும். இப்போ காங்கிரஸ் ஏன் தனியாக நிற்கக்கூடாதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. 96 நின்னோம், அப்போது எங்களால் வெற்றி பெற முடியல, ஒரு ஓட்டும் வாங்க முடியல. 36 தனியாக சின்ன கட்சிகளை வச்சு ஆரம்பித்தார். அவர் ஓட்டு எல்லாம் 2000-3000 ஓட்டு தான் வாங்கினாங்க, யாரும் அதில் ஜெயிக்கலை. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் இன்னும் பிளான் போட்டால் மினிமம் ஒரு 10 வருஷம். அந்த 10 வருஷத்துக்கு எங்களுக்கு ஆல் இண்டியா கமிட்டி சப்போர்ட் பண்ணணும், ராகுல் காந்தி சப்போர்ட் பண்ணணும், பிரியங்கா காந்தி சப்போர்ட் பண்ணணும், சோனியா காந்தி சப்போர்ட் பண்ணணும். அதற்கு மேலும் கூட்டணி, எங்களுக்குன்னு ஒரு கூட்டணி வந்தால்தான். அதுக்காக நாங்கள் டிஎம்கே விட்டு வேறு கூட்டணி இல்லை. நாங்கள் வலுவாக இருந்தோன்னா இந்த வருஷத்துக்கு அடுத்த வருஷம் இந்த 2021 எங்கள் கட்சி காங்கிரஸ் கட்சி திமுகவும் ஒன்று சேர்ந்து அவர் ஸ்டாலின் தான் முதல்வருங்கிற ஒரு அடிப்படை இது இருக்குது. 2026 ஏன் நம்ம வரக்கூடாதுன்னு ஒரு சிந்தனை எங்களுக்கு வந்துச்சுன்னு வைங்க, அதை எங்களுக்கு மேலிடம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். பழுதில்லை, ரெண்டு பேரும் நீங்கள் நம்ம கூட்டணியாக இருக்கோம், நாளைக்கு ஒரு காலத்தில் வந்தால் 50-50 நிற்கிறீங்கன்னு வைங்களா. அதில் அதிக மெஜாரிட்டி வரவங்க வேணால் சிஎம்மாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஆள் டெப்டி சிஎம்மாக இருக்கணும், ப்ரீ அக்ரிமெண்ட். இப்போ 2021 திடீர்னு வந்து ஒரு பெரிய நடிகர் வராருன்னு வச்சு, விஜயே வராருன்னா நீங்கள் தனியாக நிற்க வாய்ப்பு இருக்கு? தனியாக நிற்க வாய்ப்பு இல்லை, 2021 வாய்ப்பே இல்லை. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, விஜய் எங்களோட வந்திருக்காரு, இல்லை இன்னொரு பெரிய நடிகர் வந்திருக்காரு, அதனால் கொஞ்சம் ஷேரை கூட்டி கொடுங்க. நான் வர வாய்ப்பு இருக்கா விஜய்? நான் வந்து அதை சொல்ல முடியாது. நான் அவங்க வந்து டைரெக்டாக வந்து எங்களுக்கு ராகுல் காந்தியோட தான் அவங்க பேசுவாங்க. நாங்கள் கிரியா ஊக்கியாக தான் இருக்க முடியும். நம்ம கனெக்ட் பண்ணலாம தவிர முடிவெடுக்குது ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி தான். அவங்க வந்து 138 பார்ட்டி வந்து எப்போவுமே கவனமாக இருக்கும், அது இது எப்படி பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி கால்குலேஷன் கூட்டணி பற்றி எங்களுக்கு ராகுல் காந்தி அதற்கு முதல் பார்த்தீங்கன்னா குலாம் நபி ஆசாத்து தான் முடிவு பண்ணுவார். ரஜினி உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், உங்கள் மேலேயும் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வச்சு, உங்கள் புக் அவர் தான் லான்ச் பண்ணார். ஆமாம். அவர் அரசியலுக்கு வர்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட பேசினாரா? இல்லை, என்கிட்ட பேசலை. அதாவது அரசியலுக்கு அவர் வர்றதாக இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை சில புதிய பழைய கட்சியிலேருந்து போய் சேர்றாங்க பாருங்கள். நான் தான் இந்த கட்சி, நான் தான் ரஜினிகாந்த் கட்சி. அவர் ஒன்று அவருக்கு ஹிஸ்ட்ரி எடுக்கிறாரு, இந்த ஒரு மனிதன் அங்கிருந்து இங்கே வந்திருக்கான், அவருக்கு பாஸ்ட் ரெக்கார்டு என்ன. ஆமாம், கிரெடிபிலிட்டி நல்லா இருந்தால் அவர் எடுக்க. ஆமாம். ஆனால் அப்படி இப்போ சேர்ந்துருக்கவங்க 2-3 பேரை பார்த்தீங்கன்னா, பத்திரிகையில் பேட்டி கொடுக்குறவங்க 3 கட்சி போயிருப்பாங்க, 3 கட்சியும் ஏமாத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் வந்து வெளியே அவருக்கு தெரியாமலே நான் தான் ரஜினிக்கு ஆளுங்கிற மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க பாருங்கள், அதுதான் அவரை செட்பேக் பண்ண வழி. ஏன்னா பேசிக்காக அவர் ஒரு நல்ல மனிதர், ரொம்ப நல்ல மனிதன், அப்பாவி. ரெண்டாவது, அவர் தமிழகத்தில் பிறக்கலை, நாளைக்கு பாலிடிக்ஸ் எப்படி டேர்ன் ஆகுங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் வந்தால் ஸ்ட்ராங்காக வரணுங்கிற மென்டாலிட்டியில் தான் இருக்காரே தவிர 2021 கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். நீங்கள் பர்சனலாக சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் வந்து கட்சி கட்டுப்பாட்டு தான். இது எனக்கு வாழ்க்கை வந்து அரசியல் வந்து காங்கிரஸோட அது ஒரு பிளட்ல. ஆமாம். அதனால் எவ்வளோதான் தாரேன்னு சொன்னாங்களோ, எப்படி தான் சொல்லணுனாங்களோ, நாங்கள் காங்கிரஸோட தான் இருப்போம், வேற எந்த மார்க்கமும். இப்ப நமக்கு 70 வயசு ஆயிடுச்சு இல்ல, எனக்கு டேர்ம் வந்து இன்னைக்கு 69-74 வரையிலும் இருக்கு.
அடுத்து ஒரு டைம் கிடைச்சி வாய்ப்பு கிடைச்சி நின்னா நிற்கலாம், இல்லைன்னு சொன்னால் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஆளை நிற்க வைங்கன்னா யாரா ஒரு ஆளை நிற்க வைக்கலாம். வேற கட்சி போனால் வேற கட்சி அலோவ் பண்ண மாட்டோம், விட மாட்டோம், எந்த காலத்திலையும் விட மாட்டோம். அப்படி அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட, விருப்பம் இருந்தால் கூட போகக்கூடாது, நம்ம கட்சி விட்டு போகக்கூடாது. உங்கள் அண்ணன் மகள் அவங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜன், அவங்க வந்து இப்போ கவர்னர் ஆகிட்டாங்க, அவங்களோட உரையாடுவீங்களா? லைக் இல்லை எனக்கு வாய்ப்பு, நான் அதாவது அவங்க பிஜேபியில் 25 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தாங்க, அந்த நாளையிலே இருந்து பர்சனலாக சொன்னால் எனக்கும் அவங்களுக்கு ஒன்றும் கான்டாக்ட் கிடையாது. ஆனால் பெருமையாக நடக்கக்கூடிய விஷயம், ஆமாம் பெருமையாக நடக்கக்கூடியது தான். அதாவது எங்கள் வீட்டில் பேசிக்கிடுவாங்க, அவன் ஃபோன் பண்ணிவிடுவாங்க, என்னையும் ஏர்போர்ட்டில் நாங்கள் சந்திப்போம், அந்த பக்கமாக இந்த பக்கமாக இல்லை ஒரே ஃப்ளைட்டில் சந்திப்போம். அதோட சரி, கவர்னர் ஆனால் கூட நான் வாழ்த்து சொல்லலை. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஃபேமிலி மெம்பரை பெருமையாக இருக்கும்ல? நம்ம பெருமை இல்லை, ஒரு 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 இண்டிவிஜுவலாக அவங்க ஒரு இண்டிவிஜுவல் நான் ஒரு இண்டிவிஜுவலில் ஒரு சாமர்த்தியமாக வந்துட்டாங்கங்கிறதுல பாராட்டுவேன். ஏன்னா நான் என் பிரதரோடு இருக்கிறவன், அவர் அரசியல் 87 வருஷம் அரசியல், அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல, அவர் மகளுக்கு கிடைச்சிருக்கு. நேற்று கூட ஒரு தலைவர்கிட்ட பேசிக்க சொன்னேன், நவம்மா வந்து அந்த ஒரு வாய்ப்பை குமரி அனந்தனுக்கு கொடுக்கல, ஆனால் அவர் மகள் மூலம் பெற்று அவருக்கு மகள் மூலம் ராஜ்யசபாவில் தங்கியிருக்காருன்னு, ராஷ்டிரபதி பவனில் பெரிய லீடர், பெரிய லீடர் அவர் ஓ நடந்து சிரிக்கிறாரு. அதனால் நம்ம நமக்கு என்ன லாபம் இல்லை, யா எந்த தொடர்பும் கிடையாது. சிலவங்க அவங்க தானே அந்த மாநிலத்தில் இருக்காங்க, அதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி. பர்ஸ்னலாக எனக்கு ஒரு கேள்வி சார், நீங்கள் வந்து ரொம்ப தமிழ் அழகாக பேசுகிறீங்க, இங்கிலீஷ் நல்லா பேசுவீங்க, மக்களோட கனெக்ட் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க. ஸோ காங்கிரஸ் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டு லெவல் கட்சியில் ஏதாவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மந்திரி அந்த மாதிரி ஆயிருக்கலாமோ? மரியாதை இருக்காது. நான் என்ன சொல்கிறேன், காலில் விழுகின்ற கலாச்சாரம் எங்கள் காங்கிரஸில் கிடையாது. எங்கள் காங்கிரஸில் எப்படின்னா 80 வயசு ஆளு 85 ஆள், நம்ம அம்மா அப்பா இவங்க தாத்தா இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்க காலில் விழுவோம், அது ஒரு ஆசீர்வாதத்திற்கு. தேவையில்லாமல் காலில் விழுற கலாச்சாரம், மான ரோசம் இல்லாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு, எங்கள் கட்சியில் அப்படி இல்லை. எங்கள் கருத்தை நாங்கள் சொல்லலை. ராகுல் காந்திட்ட 14 நிமிஷம் பேசினேன் இங்கே நம்ம 5-ஸ்டார் ஹோட்டலில், என்ன குற்றச்சாட்டு எங்கள் மனசில் தோணுதோ அவர்கிட்ட பேசினேன், அதை அக்செப்ட் பண்ணுற அப்படியே அக்செப்ட் பண்ணார். 100% நீங்கள் சொன்னது சரின்னார். ஏன்னா எங்கள் எம்எல்ஏகள்லாம் சண்டைக்கு வந்தாங்க, ஏன் அதெல்லாம் பேசுகிறீங்க, இதெல்லாம் எங்கள் மாநில தலைவர் இருந்தார், ஜலசேர் இருந்தாங்க, எல்லாரும் பின்னாடி குத்துறாங்க, பேசாதீங்க. எங்கள் கருத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள் நான் இல்லை, பட் எங்கள் குமரல் இது இருக்குது, எங்கள் பங்கு நீங்கள் கேட்குறீங்க, உங்கள் பங்கு இங்கே என்ன, இதெல்லாம் கேட்டேன். பட் அவர் அப்ரிசியேட் பண்ணார். எப்பொழுதுமே இப்போ நான் பெரியாள் நினச்சிக்கிட்டு நான் இருப்பேன், ஆனால் தம்பிக்கு தெரியும் அண்ணாச்சி நீங்கள் செய்கிறது தப்பு, தப்புன்னு சொன்னால் நான் அதை ஏற்றுக்கிட்டு அதை போட்டு அனலைஸ் பண்ணனா தான் நான் திருந்த முடியும். நீ என்ன சொல்கிற தம்பி, ஒன்றா நீ பிறக்கிற முன்னுக்கே நான் வியாபாரத்தில் இருக்கேன், நீ பிறக்கிற முன்னுக்கே நான் அரசியல் இருக்கேன்னு சொன்னால் எனக்கு வளர்ச்சி குறையுதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு மனிதனுக்கு சுய மரியாதை வேணுங்க. நீங்கள் அரசியலில் ஏதாவது லாபம் அடையலை, அரசியலை வச்சு எதுவும் சம்பாதிக்கலை, நீங்கள் தான் செலவு பண்ணியிருக்கீங்க. ஆமாம், என் சம்பளம் எனக்கு 1,90,000 ரூபா, அதே அப்படியே எஜுகேஷனுக்கு கொடுத்துட்றேன். எங்களுக்கு 5 கோடி ரூபா, அதில் இப்போ 2 கோடியே மத்திய அரசாங்கம் பிடுங்கிக்கிட்டு, இந்த 5 கோடி ரூபாயும் எங்கள் காங்கிரஸ் தொண்டனுக்கு கொடுக்குறேன். அவங்க அதை பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சின்ன லாபம் வரலாம் கான்ட்ராக்டில், அதுதானே நடக்கும். நம்ம வந்து வெறும் காந்தியாக நான் இருக்கலாம், காமராஜா நான் இருக்கலாம், ஏன் தொண்டையும் பற்றியும் கிடக்க மாட்டான்ல, தம்பி இந்த 5 லட்சம் வச்சுக்க, 10 லட்சம் வச்சுக்க, நல்லா அந்த கட்டடத்தை பார்த்துக்க, அவன் ஏதாவது உங்களுக்கு சின்ன செலவுக்கு இருந்தால் அந்த கட்சியை பிச்சு காப்பாற்றி கட்சிக்கு செலவு பண்ணுங்கன்னு கொடுக்குறேன். இப்போ இதுதான் ரஜினி மாற்றணுன்றாரு, இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வராங்க இல்லையா, ஒரு எதிர்பார்ப்போடு வராங்க, எனக்கு கான்ட்ராக்ட் கிடைக்கும் அதன்ட்டு. அப்போ இதே தான் ரஜினி மாற்றணுன்றாரு. அதில் கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தம்பி. புதுசாக வராங்க பாருங்கள், அவங்களுக்கு தான் அந்த எண்ணம் இருக்கும், இவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ஏ காங்கிரஸில் போனால் கிடைக்காது, திமுகவில் உடனே கண்ணாந்து இங்கே போனால் கிடைக்கும், அவர் ரஜினியை நம்ம ஏமாற்றலாம்னு நினச்சி புதுசாக வரவங்க மட்டும். பட் அவர் ஏமாறுற மாதிரி இல்லை, ஆனால் அரசியல்லே பண்பட்டு நம்ம இருக்கோம் பாருங்கள். நான் எல்லா ஆட்சியும் பார்த்துட்டேன், புதிய சட்டமன்றமும் பார்த்துட்டேன், பழைய சட்டமன்றமும் பார்த்துட்டேன். அதனால் இருக்கனால நமக்கு வந்து நான் சம்பாதிப்பதை வைத்து செலவு பண்ண வேண்டும், அரசியலில் இவன் அப்பழுக்கட்டவன் சொல்லணும்னா எனக்குன்னு ஒரு வருமானம் வரணும், அந்த வருமானத்தை நான் சேர்த்துக்கிட்டு தான் அரசியல் பண்ணுறேன். அதனால் நான் யாருக்கும் அடிபணியும் வேண்டியது இல்லை, யார்கிட்டையும் போய் கெஞ்ச வேண்டியது இல்லை. இந்த மாற்றம் தான் வரணுன்றாங்க, இந்த மாற்றம் எப்படி வரும், நீ அதுக்கேற்ற சோர்ஸ் இருக்கணும்ல. நீ நாளைக்கு வந்து ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஒரு எம்எல்ஏ வேணுனார், எம்எல்ஏ வேணுனாலும் என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு அவர் கேட்பார்ல, வெறும் மனிதனாக வந்து நின்று எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுங்க டி நகரில் நான் ஜெயிச்சிருவேன்னு சொன்னால் அவர் எப்படி கொடுப்பாரு, தம்பி இத்தனை பூத் இருக்குது, 300 பூத் இருக்குது, பூத்து செலவு என்னாச்சு, மற்ற அட்வர்டைஸ்மெண்ட் செலவு என்னாச்சு, எல்லா செலவும் உன்னால் செய்ய முடியுமான்னு அவனால் முடியுமா, முடியாது. பணமும் இருக்கணுன்றீங்க, பணம் நிச்சயமாக இருக்கணும்,
நம்ம வேணால் சொல்லலாம், ஆனால் பணம் செலவு பண்ணாமல் வீராப்பில் வரவே முடியாது. பணம் நிச்சயமாக தேவை. இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து காசு வாங்குறதுன்றது ஒரு ஒரு பழக்க வழக்கம் ஆகிடுச்சு. அது ஒரு கலாச்சாரமாக மாறிடுச்சு. எலெக்ஷன்னா காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போகணுன்ட்டு. அதை மாற்ற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கேண்டிடேட்டாக நிற்கிறவருக்கு தரத்தை பார்க்குறாங்க. இவர் வந்து காசு வாங்குறவரா, இவர் அரசியலுக்கு வந்தவரை எவ்வளோ சம்பாதிச்சிருக்காரு, இவருக்கு ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்க்குறாங்க. அப்போ சிம்பிளாக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அவரே கொள்ளையடிச்சு தானே சேர்த்து வச்சுருக்கிறாரு, அது மக்கள் பணம் தானே, அதை கொடுத்தா என்ன, நம்ம வாங்கினா என்னங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்துடுச்சு. அது மாதிரி இருக்கச்சுமே சிலவங்க வந்து நம்மளை மாதிரி ஆள்கிட்ட எதிர்பார்க்கலாம், நாங்கள் கொடுக்கறதில்ல. 2016 எலெக்ஷனில் நான் ஓப்பனாக மைக்கிலே சொன்னேன், நான் பைசா கொடுக்க மாட்டேன், வசந்தகுமார் உங்களுக்கு சேவை செய்வான், உங்கள் சமுதாயத்துக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் எனக்கு ஓட்டு போடுங்க, இல்லைனா நான் என் தொழிலை பார்த்து என் பாட்டுக்கு இருக்கேன், அதில் ஒன்றும் எனக்கு நஷ்டம் இல்லைண்ணா, அதை ஒத்து எனக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த மாதிரி காசு கொடுக்கும்போது தான் என்ன பண்ணுறாங்க, நான் தான் காசு கொடுத்து எலெக்ஷனில் ஜெயிச்சேன், அதனால் நான் சம்பாதிக்கணும்னு தான் சம்பாதிக்கிறாங்க. பதில் சொல்லுவாங்க அப்படி தான் சார், வந்து எங்கள் ஊரில் வந்து சாக்கடை சரியாக ஓடலை நீ வந்து சொல்கிறாங்கன்னு வைங்களா, ஏமா அதெல்லாம் நீ பஞ்சாயத்தில் சொல்லணும், பஞ்சாயத்தில் சொல்லி அங்கே சரி பண்ணி இங்கே வரியண்ணா, நானும் உங்களுக்கு ஓட்டு போட்டேன்ல, உன்னை இவன் அடுத்தால சொல்லுவேன், நீ சும்மாயா ஓட்டு போட்டேன், உன் ஓட்டுக்கு வந்து உன் வீட்டில் 5 பேர் ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா வச்சு 5000 ரூபா கொடுத்தேன், அப்புறம் நீ என்ன வந்து வர, அப்போ மக்கள் எதுவும் பதில் சொல்ல முடியும், பதில் எப்படி சொல்ல முடியும், நான் தான் ஒன்று விலைக்கு வாங்கிட்டேன்ல. மக்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் வந்து பணம் வாங்குறத முதல்ல நிறுத்தணும். அரசியல் கொள்ளைகள் நிறைய நடக்கும். எப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்குனா அதுக்கு கமிஷன் கொடுத்து வாங்குறது. சார் கமிஷன் இல்லாத நாடு இல்லை சார், 1%, 2% இருந்து அந்த காலத்துலேருந்து இருக்குது, அதில் நிறுத்திக்கிட்டால் பரவாயில்லை. எம்பி ஃபண்டு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டு 30 லட்ச ரூபாய் கமிஷன் வாங்கின ஆள்லாம் இருக்கான், ராஜ்யசபா இருக்கார், அவருக்கு 6 வருஷம் 5 கோடி ரூபா, 5 கோடி இப்போ, முன்னுக்கெல்லாம் 3 கோடி 2 கோடி இருந்து ப்ரைவேட்டு காலேஜுக்கு கொண்டு கொடுக்க வேண்டியது, அவனுக்கு 1 கோடி ரூபா கொடுத்துட்டா 40% வாங்கிக்கிறது, ஏன்னா அவனுக்கு சும்மாதான் வருது. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 40 வருஷம் மேலே அரசியலில் இருக்கீங்க, உங்களுக்கு அரசியலில் ரொம்ப திருப்தி அடைஞ்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? நம்ம ரோட்டில் போச்சு மக்கள் சிரிக்கிறாங்க பாருங்கள், அதுதான் மணக்க வைக்கிறாங்க, சிரிக்கிறாங்க, அதுலேயும் குறை சொல்கிறவங்க இருக்காங்க, என்னன்னாச்சு உங்களை நான் போன வாரமே காணோம், வரணும்னு நினச்சிக்க நீங்கள் வரல, இருந்தாலும் தமாசா பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள். அவன் ஒரு இடம் போடுறான் சார், இவர் ஒரு எம்பி நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோம், பாராளுமன்றத்தில் இவர் என்ன செய்கிறார், அதிக கேள்வி கேட்டு அதிக தனி வந்த கேள்வியெல்லாம் கேட்டு தீர்மானம் கொண்டு வந்ததில் நான் தான் 3 தடவை இப்போ பார்லிமெண்ட் வந்திருக்கு, 3 தடவையும் தமிழ்நாட்டில் இருந்து 39 பேர் போனதில் நான் தான் நம்பர் 1 இருக்கேன். அப்போ அது படித்தவங்க இன்டைரக்டாக நம்மளை அனலைஸ் பண்ணுவாங்க பாருங்கள், உங்களை மாதிரி மீடியாக்காரங்க பத்திரிகையாளர்கள் பார்க்குறாங்க, இன்னும் அந்த ஆள் ஒன்றுமே செய்ய மாட்டான்னு நினச்சாங்க, இவன் தமிழில் படித்தவன், ஆமாம் தமிழில் படித்தவன், இவன் எப்படியா பார்லிமெண்ட்டில் போய் பேசுவான், அங்கே பேசுகிற இங்கிலீஷை பார்த்துட்டு பரவாயில்லையே, இங்கிலீஷ் ஒன்றும் பெரிய மர்மம் இல்லை சார், நீ மனசில் என்ன நினைக்கிறியோ அதை சொல்லு, அவன் கிராமர் இவன் தப்பாக பேசிட்டானே, எந்த பார்லிமெண்ட்டும் ஒன்று இதெல்லாம் ப்ரிப்பேர் நீங்களே பண்ணுறீங்களா? நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம், சில நேரத்தில் விஷயம் தெரிஞ்சவங்கள கேட்போம், இப்போ ஒரு சப்ஜெக்டாக போகிறோன்னா அதில் விஷயம் தெரிஞ்சவங்களையும் கன்சல்ட் பண்ணிக்கிடும். இந்த மாதிரி விஷயம் ஆமாம் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு, அதாவது இல்லைப்பா இது அரசியல் எப்போன்னா, இப்போ நாங்கள் வந்து அரிசி கொடுத்துட்ருக்கேன், 1 கிலோ 1 கிலோ 1 பேர் 5 கிலோ 1 பாக்கெட், 16 லட்சம் பேர் ஓட்டர் இருக்காங்க, மொத்தம் 20 லட்சம் பேர் இருக்காங்க, எனக்கு 6 தொகுதி, ஆமாம் 6 தொகுதிக்கும் நான் கொடுக்கணும், சில இடத்துல விட்டு போவோம் சில இடத்துல விடாது, அப்போ கொடுத்துருப்போம், ஒரு ஃபோன் அடிப்பாங்க, என்ன நீங்கள் எங்களுக்கு வீட்டுக்கு அரிசி கொடுக்கலாமா, என்ன தம்பி எங்கேருந்து பேசுகிறீங்க, நான் எங்கேருந்து பேசுனா உங்களுக்கு என்ன, அப்போ நீ எங்கேருந்து பேசுனா தானே தம்பி எனக்கு தெரியும், இல்லை எங்கள் ஊர் பக்கத்துலலாம் அரிசி வரல, சரி தம்பி அங்கே லோக்கல் வட்டார தலைவர் இருக்கார் நம்ம காங்கிரஸ்காரங்க அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவர் எங்கிட்ட பேசுவாங்க, நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தேன், இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் நீ நான் வந்து ஓட்டு போட்டுறான், அப்படியே பேசுகிறாங்க, அப்படியே பேசுவாங்க, தம்பி ஓட்டு போட்டது இதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது வந்து ஒரு பிரச்சனையான நேரம், மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, நான் ஒரு தனிநபராக அந்த 16 லட்சம் பேருக்கும் ஏதோ முடிஞ்சதை செய்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு தேவைங்கிறத சொல்லு, நான் முயற்சி பண்ணி உனக்கு தரேன், ஆனால் நான் உனக்கு ஓட்டு போட்டேன் நீ என்னென்னு ஆவேசமாக பேசுகிறேன், அவன் நான் பதிலை உடனே சொல்லுவேன், அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை தம்பி, அந்த மாதிரி பேச நான் இதே மாதிரி தான் பதில் உனக்கு சொல்லுவேன். நீங்கள் எம்பி ஆகி 1 வருஷம் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட, இந்த மே மாதம் வந்து 1 வருஷம், என்ன விஷயத்தை புதுசாக நீங்கள் பண்ணி முடிச்சிட்டீங்க உங்கள் தொகுதியில்? பெரிய வேலைகள்னே நான் வந்து ஏர்போர்ட் எடுத்திருக்கேன், சாமி தோப்பில் ஏர்போர்ட் வேணும்னே, இப்போ நான் முயற்சி பண்ணி என்ன பண்ணால் அது வயபிள் இல்லை, நாங்கள் லேண்டிங் அதாவது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு, ஆமாம் வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டு காற்று வீசுறதுனால அது வயபிலிட்டி இல்லைன்னாங்க, உடனே ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி பெங்களூரில் இருக்குது கன்சல்ட்டிங் அண்டு அவங்க டெக்னாலஜி கொடுக்குறாங்க, அவங்கக்கிட்ட ஒரு 9 லாக்ஸ் பேசி அவங்கள ஒரு ஐடியா கேட்டோம், அவங்க போய் ஸ்டடி பண்ணி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க, ஃபீஸிபிள் இருக்குன்னு, ஏன்னா மொத்தம் 830 ஏக்கர் இருக்குது, 300 ஏக்கரை நம்ம கொடுத்துட்டு 300 ஏக்கர் வாங்கணும், இல்லை 300 ஏக்கர் அடிஷ்னலாக வாங்கணும், அவ்வளோதான், அதை பண்ணி கொடுத்தாலும் சொல்லியிருக்காங்க,
அதை கொண்டு மினிஸ்டராக ரெண்டு தடவை பார்த்துட்டேன். நம்பிக்கை இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் கொடுத்துட்டேன். டிபார்ட்மெண்ட் இந்த சூழ்நிலை வந்தனால பார்க்க முடியல. ஏன்னா இது திருப்பி உடனே இது முடிஞ்சவுடனே டெல்லிக்கு போய் அந்த டிபார்ட்மெண்ட் ஆளில் பார்த்தா போகிறோம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே உற்சாகம் அதே எனர்ஜி எப்பவுமே உங்ககிட்ட இருக்குது. ஸோ உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. ரைட், வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ.